வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். நம்மளோட சேனலில் நீங்கள் டிஇடி மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கான அனைத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நீளம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா மீட்டர் அப்படிங்கிற ஒரு அலகால் அளக்கிறாங்க. அப்போ எம்னு கொடுக்கலாம். நீளம்னா மீட்டர், நிறைனா அதோடய அலகு வந்து கிலோகிராம்ஸ், அதாவது கேஜின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலம் வினாடின்னு, வினாடி அல்லது செகண்ட்ஸ். வெப்பநிலைக்கான அலகு கெல்வின், கே. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், ஷார்ட் ஃபார்மில் ஏ. பொருளின் அளவு மோல் என்று அழைக்கப்படுகிறது, ஷார்ட் ஃபார்மில் MOL. ஒளிச்சரிவு கேண்டிலாங்கிறாங்க, CD அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனிச்சுள்ளிக்கான வெப்பநிலை பாருங்கள், -273°C. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸுங்க, இது வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிற க்வெஸ்சன்ஸு. அடுத்து பாருங்கள், பொதுப்பெயர் வேதிப்பெயரை பார்த்துங்க. இப்போ நீர் அப்படிங்கிறது வேதிப்பெயரும் நீர் தான், பார்த்துங்க. பொதுப்பெயரும் நீர் தான், வேதிப்பெயரும் நீருங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வேதிப்பெயர்னா வேறு மாதிரி போடுறாங்க. சாதாரண உப்பு அதோட வேதிப்பெயர் பாருங்கள், சோடியம் குளோரைடு, ஓகேங்களா? சர்க்கரை அதாவது சுக்குரோஸ் அப்படிங்கும்போது அதோடய வேதிப்பெயர் பாருங்கள், கார்பன் ஹைட்ரஜன் நோட் பண்ணி. ரொட்டி சோடான்னு பதிலாக இருக்குது, அதோட வேதிப்பெயர் பாருங்கள், சோடியம் பை கார்பனேட், ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணம் ஈஸியாக ஷார்ட்கட்டில், சோடியம் பை கார்பனேட்னா பைக்கில் ரொட்டி இருக்குது, ஓகேங்களா? சலவை சோடா பாருங்கள், சோடியம் கார்பனேட். சுட்ட சுண்ணாம்புக்கு கால்சியம் ஆக்சைடு, சலவை தூளுக்கு வந்து கால்சியம் ஆக்சி குளோரைடு. நீட்ரிய சுண்ணாம்புக்கு பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட், ஓகேங்களா? ஸோ இதுக்குலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். சலவை சோடா, சுற்ற சுண்ணாம்பு, சலவைத்தூள், நீட்ரிய சுண்ணாம்பு, சுண்ணாம்புகள், இதில் நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எதாவது சோடியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சி குளோரைடு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதை நோட்ஸ் எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலக்கரி வாயு வந்து சமையல் எரிவாயுக்கு பயன்படுகிறது. அம்மோனியா திரவம் உரம் தயாரிக்க பயன்படுகிறது, இது க்வெஸ்சன் கேட்கலாம். துகள் கார்பன் மின்கலங்களில் பயன்படும் மின்வாய் தயாரிக்க, அதாவது ஆனோடு கேத்தோடும்பாங்கள்ல, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துகள் கார்பன், அதனால தான் பேட்டரி உள்ளே பற்றிலாம் இருக்குது, துகள் கார்பன். அது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் ஆகுது, அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்கல்ல, ப்ளஸ் மைனஸ் வச்சு பல்ப் நாயிறது, காரணம் வந்து துகள் கார்பனுங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. கார்பன் கிடையாது, துகள் கார்பன். கல்கக்கரி எரிபொருளாக எஃகு தயாரிப்பில் குறைப்பானாக உதவி செய்கிறது. கரித்தார்னு ஒன்று இருக்குது, அது வந்து நெகிழி, நெகிழினா பிளாஸ்டிக் தயாரிக்கவும், வண்ணப்பூச்சு, நாத்தலின் வெடிப்பொருள் தயாரிக்க உதவுகிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1000 கிலோகிராம் நிலக்கரியிலேருந்து கிடைப்பவை பாருங்கள், 700 கிலோகிராம்லேருந்து கல்கரி, 100 லிட்டரிலிருந்து அம்மோனியா தயாரிக்கிறாங்க, 50 லிட்டரிலிருந்து கரித்தார் எடுக்கிறாங்க, 400 மீட்டர் க்யூப்லேருந்து நிலக்கரி வாயு தயாரிக்கிறாங்களாம். இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸு. கரித்தார், கல்கரி, அம்மோனியா, நிலக்கரி வாயு எல்லாமே கார்பன் தான், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமான க்வெஸ்சன்ஸு. அதுக்கு அடுத்ததாக, சதுப்பு நிலப்பகுதிகளில் தாவரங்கள் மட்கும் போதும் சாக்கடை கழிவுலிருந்தும் இயற்கை வாயு கிடைக்கிறது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பெட்ரோலிய பகுதி பொருட்களும் பயன்களும். பெட்ரோலிய வாயு அதாவது மோர்தன் அது 40°C, 40°C அதிகமாகும்போது வீடுகளில் எரிபொருளாக பயன்படுது. 40 to 60°C என்னது, வாகனங்கள் எரிவாயுவாக பெட்ரோலாக இதாகுது. அப்போ பெட்ரோலிய வாயுவும் யூஸ் பண்ணுறாங்க. மண்ணெண்ணெய் பாருங்களே, 60°C வந்து அடுப்பு மற்றும் ஜெட் விமான எரிபொருளாக பயன்படுகிறதான். டீசல்னு பாருங்கள், டீசல் எப்படி இருந்தால் பாருங்கள், 250°C வந்து கனரக வாகன எரிபொருளாம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயவு எண்ணெய் வந்து 300 to 350°C உயவு பொருளாக பயன்படுகிறது. எரிபொருள் எண்ணெயாக பாருங்கள், 350 to 400°C கப்பல் மற்றும் மின் நிலையத்தில் எரிபொருளாக பயன்படுகிறது. பாரபின் மெழுகு எதில் உள்ளது, இதுவும் பெட்ரோலிய பகுதி பொருளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெழுகு மற்றும் வாசலின் தயாரிக்க, வாசலின் தயாரிக்கிறதுக்கும் பெட்ரோல் தான் யூஸ் ஆகுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிட்டுமன் முக்கியமான க்வெஸ்சன்ஸு, சாலைகள் போட மற்றும் பெயிண்ட் தயாரிக்க பிட்டுமனோட யூசஸ் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இதெல்லாம் நோட் பண்ணிச்சுக்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. தற்போது உள்ளது போல் பெட்ரோல் பயன்படுத்தினால் 2050 என்னதில் முற்றிலும் தீர்ந்து விடுங்கிறாங்க. எப்போ பெட்ரோல் தீர்ந்து விட கொஸ்டின் கேட்கலாம். எவ்வளோ பொருள்கள் எடுக்கிறாங்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த டிகிரிங்கிறதுனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.